பெருமை திமிரு, ரெக்கைய தூக்கிட்டு வட்டாச்சி அப்படி திமிரு அப்படிதான் நடக்குது. என்ன நீ வந்து தேவர்றா நாடாடுறா கோணாடுறா, அதை விடுவேன். ஒரு தடவை தமிழன்டா எப்படி கொடுப்பா சீமான், 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண, மாடை மேய்க்கிறது, அந்த சாணி எடுத்து ட்ரக்கில் போடுறது, அந்த புல்லை அறுத்து போடுறதுக்கு படிக்காதவனுக்கு அரசு வேலை, படித்தவனுக்கு என்ன, எத்தனை லிட்டர் பால், பால்கோவாவுக்கு எவ்வளோ போயிருக்கு, மோருக்கு எவ்வளோ போயிருக்கு, நெய்க்கு எவ்வளோ போயிருக்கு, இங்கே மக்களின் உணவு தேவைகளுக்கு இருக்கு, பிற மாநிலத்துக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்கு, இதை கணக்கிடுற படித்தவனுக்கு வேலை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இடிந்த பள்ளிக்கூடத்தை கட்ட காசு இல்லை, அப்பனுக்கு 88 கோடியில் சமாதி கட்ட காசு இருக்கு. பொண்டாட்டி இலவசம் வந்துருச்சு தெரியுமில்ல, ஏண்டா அறப்பவன் தாலி வாங்கி கூட கட்ட வக்கலாதவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி, எதுக்கு பொண்டாட்டி, வாழ்நாள் முழுக்க வாழ போற ஒரு துணையின் கழுத்துல கட்ட வக்கலினா கடைசி வரை எப்படி சோறு ஊத்தி காப்பாத்துவ. கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம், என்னைய குடிக்க வைத்தது நீங்கள், என்னைய படிக்க வைத்தது என் தாத்தன் காமராஜ். எங்களா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த சுரண்டையில் ஒரு பண்ண நிலத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, அங்கே போய் பாருங்க. நான் மாடோட பேசிப்பேன், என்ன உன் பிரச்சனை, தண்ணி வைக்கல டே, அவளுக்கு தண்ணி விடான், சிக்ஸ்த்து பேக் அப்படி இரியா, அப்படி இரியா பார்க்கும் போத உன்னைய பார்த்தவனே இவன் தமிழண்டான்னு சொல்ற மாதிரி இரியா, படிக்க பிடிக்கலையா, வருத்தப்படாத, இங்கே வாயா, இங்கே வாயா, ஐயா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமாயா, பிடிக்குமியா, போயா தென்காசியை பாரியா, குற்றாலத்துக்கு போயா, குற்றாலத்துக்கு போயா, ஐயா ஊட்டி கொடைக்கானல் போயா, ஐயா பெருவுடையார் கோயில பாரியா, நம்ம ஊர்ல இருக்க கோயில் எல்லாம் பாரியா, எல்லா அழகான இடத்தையும் சுத்தி சுத்தி படம் எடுத்து வச்சுக்கிறியா, ஐயா வெளிநாட்டுல இருந்து வருவான் ஐயா சுற்றுலா பயணி, அவனுக்கு சுத்தி சுத்தி காட்டியா, நீ தான் ஐயா டூரிஸ்ட் கைடு, உனக்கு மாசம் 1 லட்சம் சம்பளம்யா, போயா இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான், ஜீமா போயிடாத, நீ டாக்டர் ஆகணும், எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான், சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு, சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்துருவேடா, ஏய் உலகத்தில் எல்லா பயலுக்கும் சோறு நான் தான்டா போடணும், ஏண்டா டேய் உங்களெல்லாம் நான் தொலைக்காமல் விட்டு போயிடணும், இதுக்காவது நான் சீக்கிரம் முதலமைச்சர் ஆயிடணும்டா, இதுக்காவது ஒருவேளை நான் செத்துட்டேன் ஆனால் எழுதி வச்சுட்டு செத்துருவேன், எனக்கு பின்னாடி வர்ற என் தம்பி தங்கைகள் என் பிள்ளைகள் நிறைவேற்றி காட்டுவார்கள், அந்த கனவில் தான் இத்தனை பேரும் செத்துருக்கான், என் பேரை வருவான், என் பேத்தி வருவா சாதிப்பாடா, அந்த நம்பிக்கையில் தான் விட்டு போயிருக்கான், நான் சாதிச்சு காட்டுவேன், ஒருவேளை என் தோள்கள் தளர்ந்துருச்சு இன்னொருத்தனு கொடுத்துட்டு சாவேன், விட்டுறாத ஆடா சொல்லிட்டு தான் போவேன், பாட்டில உதய சூரியன் ரெட்ட எலை கை தாமரை கீமரை என்ன கண்டுட்ட, ஒரு தடவை இந்த பையன் கை கட்டி பாவமா நிக்கிறான்ல, அவனுக்கு போட்டு பாரு, பெருமை திமிரு, ரெக்கைய தூக்கிட்டு வட்டாச்சி அப்படி திமிரு அப்படிதான் நடக்குது, என்ன நீ வந்து தேவர்றா நாடாடுறா கோணாடுறா, அதை விடுவேன். ஒரு தடவை தமிழன்டா அப்படி சொல்லி பாருங்க, ஒரு தடவை நீ ஒண்ணு நல்லா உள்வாங்கிக்கணும் ராஜா, நீ எந்த நாட்டுக்கு இந்த நிலத்தை விட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் நீ தேவர் கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் நீ நாடார் கோணார் கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் நீ பிள்ளை முதலி கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் நீ இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் கிடையாது, இந்த நிலத்தை விட்டு நீ எந்த நாட்டுக்கு போனாலும் நீ தமிழன், அதுதான் உன் அடையாளம், Who are you? அப்படின்னா நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாயின் பாப்பான், ஆள் கருப்பா இருக்கான் ஆனா ஆங்கிலத்தில் பேசுறானே, இவன் அப்பநாத்தா இங்க சோர மொழிக்காம போல அது சிக்கலா வரும், பிறப்ப சந்தேகிப்பான், நான் தமிழன் என் பேர் சீமான்னா தமிழன்டா, அதுதான் அதுக்குதான் அங்க போய் ஐ ஆம் மேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, டே நீ மனுஷன் தெரிஞ்சான்டா கேட்கிறேன், நீ குரங்குன்னு தெரிஞ்சா அதை கேட்கிறேன், அவன் மனுஷன் தெரிஞ்சா நீ யாருன்னு கேட்கிறான், அங்கே போய் ஐ ஆம் இந்து, ஒரு தடவை சொல்லிப்பாரு அமெரிக்காவில் போய் ஹூவாரின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்க பைத்தியக்காரத்தில் சேர்த்து விடுவான், போடா மண்டு உள்ள போயிடுறான்ட்டு, அதெல்லாம் உன் அடையாளம் அல்ல, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. வரவம்பர் 2026 வேட்பாளர் வரிசையில் நான் நிறுத்துறதை பார்த்து இந்தியாவில் பல பேர் நஞ்சடைச்சு சாகுறாம்பாரு, எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் நிறுத்தி விட்டுருவோம், அதில் ஒரே ஒரு பெரியவன் நான் மட்டும்தான் நிற்பேன், ஏன்னா நான் தான் கோச் ஆஃப் தி டீம், அதனால் ஏய் 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 அப்படி போகும்போது ஆ கோட்டை மட்டும் தொட்டு வந்துரு, பார்த்துக்கலாம், ஏறி அடி பாயிண்ட் ரிசர்வில் இருக்குது, ஏறி அடி ஏறி அடி ஆடி
அடா டேய் மேல ஏறா ஏறா போனஸ் தொட்டான தூக்குடா. அதுக்கு தான் நான் நிக்கிறது புரியுதா? இப்ப என்னை பார்த்து எதுக்கு இவ்வளவு பேர் டென்ஷன் ஆகிக்கிறான் பயப்படுறான்? நான் என்ன 10 ஆண்டு ஆட்சியில் இருந்துட்டேன்னா இல்ல பல லட்சம் கோடி பணம் வச்சிருக்கேன்னா ஒன்னும் கிடையாது. பஞ்ச பராரி பை மக்க இந்த கூட்டத்தை பிச்சைட்டு தான் என் தம்பியை நடத்திருப்பாங்க புரியுதா? இந்த மண்டையை போட்டிருக்கான் பாரு படத்தை, இவன் ஆளுக்கு 100 ரூபா போட்டிருப்பான். இதுதான் என்னுடைய நிலைமை. ஆனா என்னை பார்த்து ஏன் பயப்படணும்? இந்தியன் என்று சொல்லி அமாத்திட்டு இருந்தான், திராவிடன் என்று சொல்லி அமாத்திட்டு இருந்தான், இல்லை நாங்கள் தமிழர்கள்னா பயந்துட்டான். ஏன் என்னை பல்லர்னா கல்லர்னா நாடார்னா செட்டியார்னா கோனார்னா பிள்ளைனா முதலியார்னா உடையார்னா வண்ணார்னா நாவிதர்னா ஒன்னும் கிடையாது, தமிழண்டானா சரி அவ சேதறிட்டான். டேய் என்கிட்ட கம்பு தான் விளையுது குடிச்சிட்டு போறேன், எனக்கிட்ட வரகு தான் விளையுது சாப்பிட்டு போறேன், எனக்கிட்ட சாமை திணை தான் விளையுது சாப்பிட்டு போறேன், எனக்கு ஆடுதான் இருக்கு அடிச்சு சாப்பிட்டு போறேன், என்ன கிடக்குது என்ன இருக்கு? பீசா பர்கரு இளவு கருமாந்திரம் என்ன கொடுமை இது! வேளாண்மையை அரசு பணியாக நான் மாற்றுவேன், கவர்மெண்ட் வேலை. நீ நக்கல் அடிப்ப, நீ சிரிப்ப, நான் சாதிச்சு காட்டுவேன். சாத்தியமில்லாத ஒன்றை, சாத்தியமில்லாத ஒன்றை இந்த சாமானியன் சீமான் பேசுகிறான் என்று எள்ளி நகையாடுகிற பெருமக்களே, சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துபவன் எவனோ அவனே புரட்சியாளன். நீ சந்திரமண்டலத்துக்கு போவேன் லூஸ் ஏதோ சொல்றான்பா. இப்ப சந்திராயன் விடுறது அப்படிதான் தம்பி. எது ஒன்றுமே தேவையில் இருந்து தான் பிறக்கு தம்பி, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. வெறுங்காலோட நடந்தேன், சுட்டுச்சு கல்லு முள்ளும் குத்துச்சு செருப்பு வந்துருச்சு தேவை படைச்சிருச்சு. நான் இங்கே பேசுறது அங்கே இருக்கிறவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது, ஒளி வாங்கி வந்துருச்சு ஒளிபெருக்கி வந்துருச்சு, இருட்டில் என் முகம் தெரியும் வெளிச்சம் வந்துருச்சு. தேவையே கண்டுபிடிப்பின் தாய், டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இவ்வளவுதான், இது தேவையா தேவையில்லையா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பேசக்கூடாது. நீ வாழ்விடத்தில் சுரண்ட இல்லையே என்னை சுத்தி நிற்கிறேன் தம்பி, தங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அரசு பணி நான் கொடுக்குறேன். எப்படி கொடுப்பா சீமான்? 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண, மாடை மேய்க்கிறது, அந்த சாணி எடுத்து ட்ரக்கில் போடுறது, அந்த புல்ல அறுத்து போடுறதுக்கு படிக்காதவனுக்கு அரசு வேலை, படித்தவனுக்கு என்ன? எத்தனை லிட்டர் பால், பால்கோவாவுக்கு எவ்வளோ போயிருக்கு, மோருக்கு எவ்வளோ போயிருக்கு, நெய்க்கு எவ்வளோ போயிருக்கு, இங்கே மக்களின் உணவு தேவைகளுக்கு இருக்குது, பிற மாநிலத்துக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்கு, இதை கணக்கெடுற படித்தவனுக்கு வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. அரசியல் தம்பி, சீமான் வந்த வருவதற்கு முன்பு அரசு பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவு, அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது, 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் அரசு பள்ளிக்கு வருகிறார்கள். கரும்பலக இல்லை, கழிவறை இல்லை, விளையாட்டு திடல் இல்லை, மேற்கூரை இல்லை, சன்னலிலே கட்டை இல்லை, இந்த கருமாதியிலே ஒன்றுமில்லை. தேர்ட் கிரேட் ஆசிரியர் சிற்றூர்களில் பள்ளிகளிலே, 3ஆம் தர ஆசிரியர்கள் பணி நியமனம், சமச்சீர் கல்வி என்ற வெற்று அறிவிப்பு, சமச்சீர் கல்வி அல்ல சமச்சீர் பாடத்திட்டம். இங்கே சுரண்டையிலே படிக்கிற மாணவனின் கையில் இருக்கிற புத்தகம் சென்னையிலே படிக்கிற மாணவன் கையிலே அதே புத்தகம். ஆனால் அங்கே முதல் தர ஆசிரியர், அங்கே குளிரூட்டப்பட்ட அறை, அங்கே கரும்பலகை, அங்கே விளையாட்டு திடல், அங்கே கல்வி என்ன சொல்றது கழிவறை எல்லா வசதியும் இருக்கு, கணிப்பொறி இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு எதுவும் இல்லை. இங்கே சமச்சீர் கல்வி முறை இல்லை, சமச்சீர் பாடத்திட்டம் தான் இருக்கு. சமச்சீர் கல்வி என்றால் அவனுக்கு இருக்கிற வசதி எனக்கு இருக்கணும். இப்போ உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டான், என்ன நடக்க போகுது? எது அரசியல்? கட்சி அரசியல். திமுக செய்வது, அதிமுக செய்வது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். நல்லா விளங்கிக்கணும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல், தேர்தலை சந்தித்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை மறந்துவிட்டு மக்கள் அரசியலை நோக்கி நகரணும். மக்களுக்கு தேவை என்ன? பாதை போடுறான். மக்களுக்கு என்ன? தடையற்ற மின்சாரம் குடுறான். மக்களுக்கு தூய குடிநீர் விநியோகம் பண்றான். மக்களுக்கு என்னடா டே, மக்களுக்கு நல்ல நஞ்சு இல்லாத உணவை அதை நோக்கி போடா. இதுதான் மக்களுக்கான அரசியல். அது இருக்கா? இல்லை.
இடிந்த பள்ளிக்கூடத்தை கட்ட காசு இல்லை, அப்பனுக்கு 88 கோடியில் சமாதி கட்ட காசு இருக்கு. இது கட்சி அரசு. தேர்தல் அரசியல் என்ன? 60 ஆண்டுகள் ஆட்சியில் எங்க ஆத்தாவை 1000 ரூபாய்க்கு கையேந்த வைத்தது தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000, ஒரு நாளைக்கு 30 ரூபாடா. டே, 30 ரூபா சம்பாதிக்க வக்கலையாடா நம்ம அம்மாவுக்கு? இத்தனை ஆண்டுகள் வாங்கி எங்க ஆத்தாவை 30 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க வச்சாடா பரதேசி பல. உங்களுக்கெல்லாம் எப்படி? பொங்கலுக்கு இனம், தீபாவளிக்கு இனம், எல்லாம் இலவசம். பொண்டாட்டி இலவசம் வந்துருச்சு தெரியுமில்ல? என்ன சிரிக்கிற, என்ன சிரிக்கிற? ஜெயலலிதாவுக்கு 60 வயசு, 60 திருமணம். கருணாநிதி ஐயாவுக்கு 80 வயசு, 80 இலவச திருமணம். அடுத்த வருஷம் இப்போ இன்னொரு திருமணம் கூட நடக்கும்லன்னு. அங்கே ஜெயலலிதாவுக்கு திருமணம் வயசு 65 என்னமோ 65 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். அமைச்சர்கள் ஒன்றிய செயலா மாவட்ட செயலாம் ஆள் பிடிப்பான். எப்போ கல்யாணம் இல்லைப்பா உனக்கு? இந்த தேதி அம்மா உனக்கு கல்யாணம் இல்லாமல் அம்மா தலைமையில் கல்யாணம் வாமா. சீர் ஒரு குத்துவளக்கு, ஒரு பானை, இது ரெண்டு, இது ஒரு அரைப்பவன் தாலி. அதெல்லாம் நடந்த கொடுமை நீ பார்த்துக்க. மாப்பிள்ளை பொண்ணு தலையில் செகலி, இதை ஜெயலலிதா சிகரை ஊட்டிட்டான். சிரிக்காத. அதுக்கு முன்னாடி மிக்சி கிரைண்டர் ஃபேனில் ஊட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த லேப்டாப் மடிக்கணினியில் ஊட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். மாப்பிள்ளை பொண்ணு நெத்தியில் அப்படியே பார்க்குறேன் உட்காந்துருக்கு. அம்மா வர நேராகி போச்சு. இந்த பொண்ணு அந்த பொண்ணோட உட்காந்து பேசிட்டுருக்கே, அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேசிட்டுருக்கேன். மாப்பிள்ளை வேற பையன் வேற. என்ன மாப்பிள்ள நீ சொரண்ட மாப்பிள்ள? நான் பக்கத்தில் வீரான மாப்பிள்ள. நான் அதான் 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 என் பொண்ணு வந்து எங்கள் அத்தை மக தான், எங்கள் அத்தை மக தான். கேட்டாங்க நான் எங்கள் அத்தை மகளே, நான் கட்டுறதா இருந்துச்சு, சரி இலவசம்னா கூட்டி வந்துட்டு இருந்த மீன். இப்போ அம்மா வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ள வாங்க 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 வாங்க, ஏன்னா அம்மா வந்துருச்சு இல்லை. டக்குன்னு வாங்க வாங்க வாங்க, தாலியை கட்டு தாலியை கட்டு. அம்மா சார் என் பொண்ணு அங்கே கட்டுப்பா மாற்றிக்கலான். நீ சிரிக்காதரா சிந்திரா, சத்தியமா என் தலை மேலானே நடந்துச்சுரா, நடந்துச்சு. நான் கல்லூரி பள்ளிக்கூட விழாவுக்கு போவேன் தம்பி. அப்போ ஆசிரியர் தலைமை ஆசிரியர்லாம் பரிசு கொடுக்க சொல்லுவாங்க. அதில் இந்த சான்றிதழ் அந்த பரிசில் இந்த இந்த இது இருக்கும்ல என்னென்ன கோப்பேன், அதில் பேர் மாறிடும். அப்போ அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க, கொடுங்க மாற்றிக்கிறோம். அப்போ என்ன, மாரிமுத்துக்கு பதிலாக சவரிமுத்து வந்துடுவார். அவர் வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் மாற்றிக்கணும், அங்கிட்டு போய் மாற்றிக்கிறேங்க. அது மாதிரி எப்படி நான் கட்ட வேண்டிய பொண்ணு தளத்தில் அவன் தாலியை கட்டிடுவான், அவன் கட்ட வேண்டிய பொண்ணு தளத்தில் நான் தள்ளி கட்டிடுவேன். அப்புறம் மாற்றிக்கிற வேண்டிதான். ஏண்டா அரப்பவன் தாலி வாங்கி கூட கட்ட வக்கில் அவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி, எதுக்கு பொண்டாட்டி? நாய் அதுக்கு சோடியா தெடிக்குது, பன்னி அதுக்கு சோடியா தெடிக்குது. ஒரு மான தமிழ் மகன் அரப்பவன் தங்க வாங்கி வாழ்நாள் முழுக்க வாழ போற ஒரு துணையின் கழுத்தில் கட்ட வக்கலினா கடைசி வரை எப்படி சோறு ஊத்தி காப்பாத்துவ? இத்தனை ஆண்டு ஆளுகிற ஆட்சியில அரப்பவன் தங்கம், தாலிக்கு தங்கம் தந்த தாரகை தங்க பெண் வாழ்க. எத்தனை பேருக்கு தாலிக்கு அரப்பவன் தந்த தங்க தலைவி வாழ்க? அதே 2 லட்சம் பேரை குடிக்க வச்சு தாலி அறுத்தவன் வாழ்கன்னு பேசியிருக்கணும்ல, பேசியிருக்கணும்ல ஐயா கருணாநிதியை பேசியிருக்கணும்ல. எல்லாத்துக்கும் அப்பா பேரை வைக்கிற இந்த கட்சி, இந்த ஐயா ஸ்டாலின், அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின், கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம் வைக்க வேண்டியதானே. பொது கழிப்பறைக்கலாம், கருணாநிதி 100 ஆண்டு கழிப்பிடம், கருணாநிதி 100 ஆண்டு குடிப்பிடம். நாங்கள் கேட்டால் இது அது இந்த குடிப்பிடத்துக்கு தான் தகுதியான பேர். அது நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான் படிக்க வச்சோம். டேய் இந்த வள்ளு வந்ததுலாம் இருக்கான்லடா, இந்த வள்ளுவ பையன், இந்த பையன் இருக்கான்ல, உலக பொதுமறை தந்தவன், உலகத்துக்கே பெரிய வாழ்வியல் நன்னறிய தந்தவன்டாவன், இவனை படிக்க வச்ச வேண்டாம். இந்த அவை இருக்கான்ல, அவை இந்த இளங்கோவடிகள், இந்த கம்பன், இந்த கபிலன், இந்த பயிரெல்லாம் படிக்க வச்சவன். இவன் எழுதுனதை, இவன் எழுதுனதை தான் இன்னைக்கு உட்கார்ந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனை படிக்க வச்சது யாரு? பதில் இல்லை. என்னையை குடிக்க வைத்தது நீங்கள், என்னையை படிக்க வைத்தது என் தாத்தன் காமராஜ். அவன்தான் ஊர்தோறும் பள்ளிக்கூடம் கட்டி எங்களை படிக்க வச்சான். நீங்கள் தெருதோறும் மதுக்கடையில் திறந்து குடிக்க வச்சிங்க.
இதுல பெருமை வேற. நீ எதை அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீதியமைச்சர் எழுந்து இங்க பாரு, கல்வி அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, 10,000 பள்ளிக்கூடங்கள் சிதிலமடைந்து இருக்கிறது, அதை புனரமைப்பதற்கு போதிய நிதி வலிமை நம்மளிடம் இல்லாததால் முன்னாள் மாணவர்கள், இன்னால் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், தலைமை ஆசிரியர்கள் அந்த ஊர்களிலே சிற்றூர்களில் இருக்க தாளாளர்களை சந்தித்து அவர்களிடத்திலே நன்கொடை பெற்று அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைத்துக் கொள்ள, புனரமைத்துக் கொள்ள வேண்டுமாய் அரசு வேண்டுகிறது. இது அரசு வேண்டுது. ஒரு நாட்டின் வளத்திலே ஆக சிறந்த வளம் அறிவு வளம். அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அப்ப அரசு பள்ளிக்கூடங்களில் ஆட்கள் வரவில்லை, தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்கிறார்கள். உலகில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது, என் நாட்டில் அரசு நடத்துகிறது எல்லாம் தரங்கட்டு இருக்கிறது. காரணம், தரம் கட்டவர் கையிலேயே 60 ஆண்டுகளாக அதிகாரம் இருக்கிறது. இதான் காரணம். போடா நான் படிக்க வைக்கிறேன், கேப்பேன், ஐயா என்னையா படிக்க வை, ஐயா எனக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஆகணுமையா, ஐயா ஐயா நான் சிறந்த விளையாட்டு வீரனா வரணுமையா, போய விளையாடியா போயா, ஐயா சாப்பாடு நான் போடுறையா போய, ஐயா நான் தான் விவசாயம் பார்க்குறேன். ஏய் ஒரு நாள்ரா உலகப்பெரிய தலைவன், நான் வச்சிருக்கிற வேளாண் பண்ணை விவசாய நிலத்தில் என்னை சந்திக்கிற நிலைமையை நான் உருவாக்கலாம் பாடுறா. எங்களா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த சுரண்டையில் ஒரு பண்ணை நிலத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, அங்கே போய் பாருங்க அப்படின்னு நான் மாடோட பேசிப்பேன். என்ன உன் பிரச்சனை, தண்ணி வைக்கல, டே அவளுக்கு தண்ணி விடா, நீ நடக்குதாலே என்பது. டே பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடிடா கிற்கா, தமிழ்நாட்டின் கடனே 9 லட்சம் கோடி, நீ என்ன பெரியவனா, நீ தேவரு நாடரு கொணர், நீ கடங்காரப்பேடா. 1,62,000 பேர் ஒரு தலையில் கடன் இருக்கு. இவன் ஒரு கடங்காரப்பைய, இவன் ஒரு கடங்காரப்பைய, நான் ஒரு கடங்காரப்பைய. இதில் இந்த வெங்காயங்கள் இலவசம், அரிசி என்னமோ என்னமோ என்னமோ, ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பத்தா அம்மா எல்லாம் சீலம் முந்தானையில் சிறுவாடு சேர்த்து 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 அப்படியே வச்ச காசை எடுத்து, சேர சோழ பாண்டியர்களின் வாரிசுகள் பல நூறு கிராமங்களை அப்படியே வித்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம். சாப்பாடு இவனை மாதிரியா, காலை சிற்றுண்டி 15 லட்சம் மாணவர்களுக்கு என்ன உப்புமா, அதா ராவா உப்புமாவா, நான் போடுறேன் பாரா சோறு. ஏய் நான் தான் விவசாயம் பார்ப்பனே. இந்த மாதிரி முட்டை நாட்டுக்கோழி பண்ணை 100 ஏக்கரில் வைப்பேன், முட்டை 2-2 அடியா, மாடு நானே வளர்ப்பேன், ஒவ்வொரு லிட்டர் பால் குடியா, பக்கத்தில் ஜிம் வைப்பேன், விளையாட்டு நல்லா ஓடியா, நல்லா உடம்பை ஏத்தியா, ஐயா ரெக்கைய தூக்கியா, நெஞ்சு அப்படி வச்சுக்கையா, ஐயா நல்லாரியா நல்லாரியா, ஆமையா சீக்கிய மாதிரி இரியா, சீன மாதிரி இரியா, தமிழன்னாவே நல்லா முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான், சிக்ஸ் பேக் அப்படி இரியா, அப்படி இரியா, பார்க்கும்போத உன்னைய பார்த்தவனே இவன் தமிழன்டான்னு சொல்ற மாதிரி இரியா இரியா, அப்படி இரியா, நல்லா சாப்பிடியா, நல்லா விளையாடியா, உனக்கு என்னையா பிடிக்குது, எனக்கு ஓட பிடிக்குது, ஓடியா, உனக்கு என்னையா பிடிக்குது, பாட பிடிக்குது, பாடியா, உனக்கு என்னையா பிடிக்குது, உயர்ந்தான்னு தாண்டியா, உனக்கு ஐயா எனக்கு இசை பிடிக்குது பண்ணியா, ஐயா எதுக்குமே பிடிக்கல அப்படியா, ஐயா படிக்க பிடிக்கல, ஐயா வருத்தப்படாது, இங்கே வாயா, இங்கே வாயா, ஐயா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமா, ஐயா பிடிக்கும், ஐயா போயா தென்காசியை பாரியா, குற்றாலத்துக்கு போயா, குற்றாலத்துக்கு போயா, ஐயா ஊட்டி கொடைக்கானலுக்கு போயா, ஐயா பெருவுடையார் கோயிலை பாரியா, நம்ம ஊரில் இருக்க கோயிலெல்லாம் பாரியா, எல்லா அழகான இடத்தையும் சுற்றி சுற்றி படம் எடுத்து வச்சுக்கிறியா, ஐயா வெளிநாட்டில் இருந்து வருவான் ஐயா சுற்றுலா பயணி, அவனுக்கு சுற்றி சுற்றி காட்டியா, நீ தான் ஐயா டூரிஸ்ட் கைடு, உனக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம்யா, போயா தானடா, ஏண்டா போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க, இந்த பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான், ஜீமா போயிடாத, நீ டாக்டர் ஆகணும், எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான், ஆறுமுகம் இங்கே இருக்கே டாக்டர் ஆறுமுகம், கிளினிக்கில் தான் இருக்கேன், என்ன பண்ணுறிய சும்மா தான் இருக்கேன், இங்கே வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன், ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம், ஏதோ பைத்துக்கிறப்பில்ல, எல்லாரும் டாக்டர் ஆனால் நோயாளி ஆறுறா, சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு, சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்துருவேடா, ஏய் உலகத்தில் எல்லா பயலுக்கும் சோறு நான் தான்டா போடணும், நான் தான் போடணும், கடவுள் யார் தெரியுமாடா, உழுது விதைச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறு இடுற உழவன் தான்டா உலகத்தில் கடவுள். நான் வந்து ஒரு குறும்படம் எடுக்கிறதுக்கு இருந்தேன்,
ஒரே கூடி மாலையோட தாரதப்பட்டோட அடிச்சுட்டு கிடப்பான். ஒரு பையன் வந்து கேட்பான், யாரு எம்எல்ஏவா? இல்லை இல்லை. அமைச்சரா? இல்லைங்க. வேற யாரு? பிரசிடண்டா? அதுக்கு மேலங்க. பிரைம் மினிஸ்டர்? அதுக்கு மேலங்கிற. அப்படி யாருங்க வர்றது? பாருங்க, ஒரு கிழவன் மாடோட கலப்பை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஊரே போய் காலில் விழுந்து கும்பிடும். அப்படியே ஏர் கலப்பை பிடிச்சி நடந்து போகும்போது, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு போட்டு முடிச்சிருவேன். இதுதான் நடக்க போகுது. தம்பி, ஒரு நாளைக்கு நீ என்னைக்காவது வாழ்நாளில் ஒரு நாள் மருத்துவரை, ஒரு நாள் பொறியாளரை, இன்ஜினியரை, ஒரு நாள் வக்கீல அட்வொகேட்டை சந்திக்கிற. ஆனால் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை விவசாயியை சந்திக்கிற. அவனுக்கு நீ நன்றியோட இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, அவனுக்கு ஒரு ஓட்டை போட்டு அதை போட்டு விட்டுரு. நீ மருத்துவம்னா என்ன? ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம்னு இருக்கா இல்லையா? உன் மனசான்ற சொல்லிட்டு சொல்லு. 8 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு மருத்துவமனை தரம் இல்லாமல் இருக்கு. எதுக்கு அப்போலோ காவிரிங்கிற தனியார் மருத்துவமனை தரமா இருக்கு? ஏன் தரம் உயர்த்த முடியல? தரம் உயர்த்தினால் தனியார் முதலாளி பாதிக்கப்படுவான். தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டால் அரசுக்கு வருகிற கமிஷன் போயிடும். அதனாலதான் என்ன சொல்றோம், கமிஷன் புரோக்கர்ஸ். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டை சீஃப் மினிஸ்டர், ஆல் இந்தியா புரோக்கர். பிரைம் மினிஸ்டர் நாட்டை இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர், அகில இந்திய என்ன சொல்றது, இன்டர்நேஷனல் புரோக்கர். நீதிபதி அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது, மருத்துவர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது. ஆனால் அடி முட்டாள்கள் நாட்டை ஆள்பவர்கள் அரசியல் பேசலாம். எப்படி இருக்கு? மாணவர்கள் ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் மாணவர்கள் வரிசையில் நின்று ஓட்டு போடலாம். எப்படி இருக்கு? இவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க பாரு, 25 வயசானால்தான் தேர்தலில் போட்டியிட முடியும். ஆனால் 21 வயசுலே ஒருத்தன் கலெக்டர் ஆகி தேர்தலை நடத்திட முடியும். எப்படிப்பட்ட அமைப்பு பார்த்துக்க. எட முட்டாப்பல, ஒருத்தன் ஐஏஎஸ் ஆகி மாவட்ட ஆட்சியர் ஆகி கலெக்டர் ஆகி தேர்தலை கண்டக்ட் பண்ணிட முடியும், நடத்திட முடியும். அவனால தேர்தலை நடத்திட முடியும். ஆனால் 25 வயது வந்தால்தான் தேர்தலில் போட்டியிடுகிற தகுதி வருது. 20 வயதில் தேர்தலை நடத்துகிற தகுதி வந்துருது. இது ஒரு கேடுகட்ட கேவலங்கட்ட அமைப்பு. 18 வயசுல நீ ஓட்டு போடலாம், ஆனால் 25 வயசுல தான் போட்டி போடலாம். எப்படி இருக்கு? கற்றவர்கள் உள்ள வரக்கூடாது, மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாதே, ஆனால் மாணவர்கள் ஓட்டு போடலாம். அரசியல் பேசணும்டா. எந்த தேநீர் விடுதியில் தயவு செய்து இங்கே அரசியல் பேசாதீர்கள் என்று எழுதியிருக்கோ அங்கே போய் தயவு செய்து தேநீர் குடிக்காத குடிக்காத, இங்கே அரசியல் பேசுங்கள் என்று எழுதியிருக்காங்க. நம்மால்ற போய் சப்பாத்தா தேநீர் குடா. பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நம்ம தாத்தாட்ட போய், ஐயா 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 அரசியல்னா என்னையா? அவரு அதாவது இங்கே பாருங்கண்ணே, சனம் தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு அங்கே போராடிக்கிட்டு இருக்கு, நான் என்னன்னு கேட்க போய்கிட்டு இருக்கேன், இவ்வளவுதான் அரசியல். அவருடைய கருத்து என்ன தெரியுமா? அவருடைய கருத்து என்னமா? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை தான், இதுதான் அரசியல். நீ என்கிட்ட நக்கல் பண்றீங்களா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? சும்மா ஒரு பொம்பளை நாயகி, அது பேரு ஒரு புள்ள தமிழ்ல வயசான காதை பிடிச்சி திரி பிச்சு விட்டாங்க, தையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலங்க தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் கட்டினது, தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். அதன் திடலில் இது வருங்க அணிவகுப்பு நடக்குது, அது வந்து இந்தியில் எடுக்கிறாங்க. அவன் ஒரு கண்ணங்கர்னே கர்ணாப்பாய் மாதிரி இருக்கான் நம்ம மாதிரியே, அந்த நாய் இந்தியில் பயிற்சி கொடுக்குது. அவன் போகிறவன் ஏ தோ டீ ஏண்டா டேய், உங்களெல்லாம் நான் துளைக்காமல் விட்டு போயிருந்தேன், இதுக்காவது நான் சீக்கிரம் முதலமைச்சர் ஆயிடணும்டா, இதுக்காவது. என்ன சிவமான், தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? சிவமான் தமிழ் படிக்குமா சோறு கிடைக்குமா? சிவமான் அப்போ இங்கிலீஷ் படித்தா சோறு கிடைக்கும், நாய் நரி பண்ணிக்கலாம் நல்லா சோறு கிடைக்குது, அது என்ன இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் வேலை சாப்பிடுதாடா பிச்சாரிப்பாடா? தமிழ் எங்களுக்கு வேலை, தமிழ் தமிழ் எங்களுக்கு சோறும் வேலையும் அல்ல, தமிழ் எங்கள் மூச்சடா, தமிழ் எங்கள் உயிரடா. வைத்தியகரப்பு தமிழ் தமிழ் இங்கிலீஷ், இங்கிலாந்து நாட்டில் பிச்சைக்கார இங்கிலீஷ் தான் பிச்சை எடுக்கிறேன்.
அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட அழகாக ஆங்கிலம் பேசிட்டு போகிறேன். அவன் தாய்மொழி, என் மொழி தெரியலனா தாண்டா எனக்கு அவமானம், இங்கிலீஷ் தெரியலனா எனக்கு என்ன அவமானம், அது எவன் மொழியோ எனக்கு என்ன. வாழ்க்கையில் இப்படி வருது. ஒரு நாள் சட்டம் போடுவேன் பாரு, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. எப்படி போடுவேன் என்னை கேட்பான், முதல் கையெழுத்து எது போடுவாய் சீமான்னு. நான் சொல்லுவேன், முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன், இல்லைன்னா பதவி செல்லாது. அடுத்த கையெழுத்து, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. என்ன பண்ணுவாய் சீமான், தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகத்தில் ஆங்கிலேயர்களைப் போல ஆங்கிலம் எழுத படிக்க பேச புலமை பெற்றவர்களாக என் பிள்ளைகளை உருவாக்குவேன். தமிழில் படிப்பாங்க, எந்நாட்டு அறிவியல், எந்நாட்டு புவியியல், எந்நாட்டு வரலாறு, எந்நாட்டு வேளாண்மையை இன்னொருத்த மொழியில் நான் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, என்னை மறந்து உறங்கும் போது எந்த மொழியில் எனக்கு கனவு வருகிறதோ அதுதான் என் கல்வி மொழி, அதில் தான் என் பிள்ளை படிக்க வைப்பேன், அதான் என் சிந்தனை மொழி. உலகில் படைப்பவன் எல்லாம் தாய்மொழியில் கற்றவன், தாய்மொழியில் கல்லாதவன் எல்லாம் அதை பயன்படுத்துகிறான். மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா, இந்தியா மேக் இன் இந்தியா. ஏன் மேட் இன் இல்லை? எப்படி எப்படி பண்ணுவா சீமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்குத்தான் வேலையில் முன்னுரிமை. அதில் பார்ப்பேன், தமிழில் பேர் வச்சிருக்கானா சிங், ஒரு குறிய போடுவேன். அரசு பள்ளியில் படிச்சிருக்கானா, அரசு கல்லூரியில் படிச்சிருக்கானா, வேலையில் அவனுக்கு கொடு. எல்லா என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கா, அவனு மீது அவனு கொடுத்து நான் நடத்தி காட்டுறேன் இல்லையான் பாரு. ஒருவேளை நான் செத்துட்டேன், ஆனால் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். எனக்கு பின்னாடி வர என் தம்பி தங்கைகள், என் பிள்ளைகள் நிறைவேற்றி காட்டுவார்கள். அந்த கனவில் தான் இத்தனை பேரும் செத்துருக்கான். என் பேரை வருவான், என் பேத்தி வருவா, சாதிப்பாடா, அந்த நம்பிக்கையிலான்ட்டு விட்டு போயிருக்கான். நான் சாதிச்சு காட்டுவேன். ஒருவேளை என் தோள்கள் தளர்ந்துருச்சு, இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு சாவேன், விட்டுறாத ஆடா சொல்லிட்டு தான் போவேன். நீ ஒரு அஞ்சாண்டா கொடுறா, நான் வழிகாட்டிடுவேன். டேய் பணமரமாடா போடுறா, இண்டஸ்ட்ரி தொழிற்சாலையை போடுறா, பணமரத்தை இப்படி பயன்படுத்தணும்டா, டேய் வாழத்தோப்பாடா வாழ மரத்தை இப்படி பயன்படுத்த, கரும்பாடா இப்படி பயன்படுத்துறா, ஆடு மாடா இப்படி போடுறா, ஆடு மாடு புழுக்க சாணியை தூக்குறா, அங்கே போகிறா, 100 ஏக்கரில் உரக்கிழங்கு போடுறா, டேய் இந்த மீத்தேன் ஈத்தேன் நம்ம பூரித்தாமி ஈரக்குலையை இதயத்தை நோன்றாண்டா, நிறுத்துறா பயோகேஸ் போடா, வெள்ள போடா, இந்த மக்கிய ஆடு மாட்டு கழிவுலேருந்து தயாரிடா பயோகேஸ், எவ்வளோ வேணாலும் தயாரிடா, கற்றுக் கொடுத்துட்டு சேர்த்து போவே, அவன் காப்பாற்றிடுவான் என் பூமியை. நீ பாரா நடக்குதா இல்லையான்னு, இந்த 5-10 காசுக்கு என்ன நடக்குது பாரு. நீ ஒன்றுமே செய்ய வேணாம்டா, ஒரே ஒரு ஓட்டை போட்டு நீ வீட்டில் படுத்துக்கிறான், நாட்டா நின்ட்டா கூடுறான், நான் பார்த்துக்கிறேன்டா, போடுறான் ஒரே ஒரு ஓட்டை போடுறான், யாராருக்கோ போட்டு தொலைஞ்சிட்டீல போட்டியில, உதய சூரியன் ரெட்டை இலை கை தாமரை கீமரன் என்ன கண்டுட்ட, ஒரு தடவை தான் இந்த பைய கை கட்டி பாவமாக நிற்கிறான்ல, அவனுக்கு போட்டு பாரு, பாட்டு பாரு, பசிக்கு சோறு திங்கிறீல, சோறு திங்கிறீல, நன்றி உணர்ச்சி இருந்தா விவசாயிக்கு நன்றின்னு ஒரு தடவை வாக்குந்திரத்தில் விவசாயி நன்றி அப்படின்னு தொடுறான், ஒரு தடவை தொடு. ஏன் எனக்கு நெற்கதிரோட கொடுக்கல, ஏன் 2 கம்மம்புள்ளோட கொடுக்கல, கொடுத்துருக்கலாம்ல, 2 சோளக்கதிரோட கொடுத்து, ஏன் கரும்போட கொடுத்துருக்கான், ஏன் கொடுத்துருக்கான், தன் உடம்பை ஆலைக்குள் செலுத்தி உடம்ப கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாறை கொடுக்கிற கரும்பை போல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்பார்கள், அவர்களையே வருத்தி கொண்டு உழைப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே விவசாயி சின்னம். தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையே கரைத்துக் கொண்டு சுவையை கூட்டுகிற உப்பாக இருக்கணும், தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன், அவன் பிள்ளைகள் நாங்கள்.